நல்ல கோச்சஸ்ன்றது இருந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட் லெவலில் பல ஸ்போர்ட்ஸில் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்றது ஒரு பெரிய உண்மை. அவங்களோட போய் இட்டாலியில் தங்கி சேபர் ஃபென்சிங்கோட கோச் நிக்கோலா அப்படின்றவரோட கூட ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 வீக் அசைன்மெண்ட்டில் கோ ஸ்போர்ட்ஸ் மூலியமாக போயிருந்தேன். கான்ட்ரவர்சி பற்றி நான் ஒரு ரீல் போட்டிருந்தவுடனே பல பேர் பல விதமான கருத்தெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கருத்தை நான் தெளிவாக சொல்றேன். இப்போ இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நம்ம அத்தாரிட்டி கிடையாது. இவங்க உங்களோட பாஸ்போர்ட், நான் பிறந்ததுலேருந்தே பொண்ணாக தான் இருக்கேன், எனக்கு பெண் உறுப்பு தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து சி ஃபேக்ட். அவங்க மேலே நான் தப்பு அப்படின்றது சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024 நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குது. ஒலிம்பிக்ஸை பற்றி எனக்கு நிறைய மெமரிஸ் இருக்குது. இந்தியாவோட அந்த ஜேர்னி அப்படின்றத பற்றி எனக்கு தெரிஞ்ச சில முக்கியமான விஷயங்களை இன்னைக்கு ஜென்ரேஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நினச்சேன். கிட்டத்தட்ட 25 ஒலிம்பிக்ஸ் இது வரைக்கும் நடந்திருக்கு. அதில் இந்தியா பார்த்தீங்கன்னா மொத்தம் 36 மெடல் ஜெயிச்சிருக்கு. இது நான் வந்து ரெக்கார்ட் பண்ணுறது 7th August காலையில் பண்ணிட்டுருக்கேன். ஆஸ் ஆஃப் நோ இதுதான் நம்மளோட மெடல் டேலி. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1900 நார்மன் பிரிச்சாந்த் அப்படின்றவர் 200 meters இந்தியாவுக்கு ஃபர்ஸ்ட் மெடல். இதுதான் இந்தியாவோட ஓப்பனிங். இவ்வளவு மெடல்ஸ்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 மெடல்ஸ் ஹாக்கி டீம் அப்படின்றது எடுத்துட்டு வந்திருக்கு. 1996 லியாண்டர் பேஸ் அப்படின்ற டென்னிஸ் பிளேயர் வந்து பிரான்ஸ் மெடல் இந்தியாவுக்கு வாங்கிட்டு வராரு. அதுக்கு அப்ரிசியேஷன் ஒரு பக்கம் இருந்தாலும் கோல்டு வரல அப்படின்ற கிரிட்டிக்ஸ் ஒரு பக்கம் இருந்தாங்க. கிரிக்கெட்டை தவிர வேற எதுவுமே கான்சென்ட்ரேட் பண்ணாது. 4 வருஷம் கடந்து போச்சு. கர்ணா மல்லேஸ்வரி அவங்க 54 kg வெயிட் கேட்டகரியில் ஒலிம்பிக்ஸ் வெயிட் லிஃப்டிங்கில் பிரான்ஸ் மெடல் வாங்குறாங்க 2000 சிட்னி ஒலிம்பிக்ஸில். அது முடிஞ்ச அப்புறமாவும் அதே பேச்சு ஜென்ரல் பப்ளிக் பேசுகிறாங்க. இதில் வேற நியூஸ் சேனல்லாம் போயிட்டு பப்ளிக் ஓட்டிங் இப்படி பீச்சில் போய் இப்படி மைக்கு காட்டுவாங்க. காட்டினோடனே இந்தியா ஸ்போர்ட்ஸ் டீம் வேஸ்ட்டுங்க அப்படின்னு 10 பேர் சொல்லிட்டு தலையாட்டிட்டு போவாங்க. நம்மளை நாமே மட்டம் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பல பேரோட எஃபர்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஜாஸ்தியாகிட்டே இருந்துச்சு. எப்பவுமே வந்து ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ண உடனே யாருமே ஜெயிக்க போகிறதில்ல. இந்த விஷயம் என்னன்னு புரிய ஆரம்பித்த உடனே தான் படிப்படியாக நம்ம ஜெயிக்க போகிறோம். இந்தியா எப்போவுமே ஹாக்கியில் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸில் கூட நம்ம ஃபைனல்ஸ் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. நம்மளோட ஹாக்கி டீம் கேப்டன் ஹர்ன்பிரீத் சிங் வந்து ஒரு மேட்ச்லேயும் கோல் அடிக்கிறார். ஓகேவா? ஸோ செம ப்ராமிசிங்காக இருக்குது. ஸோ ஹாக்கி அப்படின்றது எப்போவுமே நம்மளுக்கு ஒரு லைஃப் சேவராக இருந்திருக்கு. அதுலேயும் நம்ம சூப்பராக பண்ணுறோம் அப்படின்றத தாண்டி பல விஷயங்கள் மாறியிருக்கு. நான் வந்து பவானி தேவியை ஒரு ஷார்ட் பீரியட், பவானி தேவி அப்படின்றவங்க நம்மளோட இந்தியன் சேபர் ஃபென்சிங்கில் வந்து காமன்வெல்த்தில் கோல்டு மெடலிஸ்ட். ஓகேவா? அவங்களோட ஃபிட்னஸை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்களோட போய் இட்டாலியில் தங்கி சேபர் ஃபென்சிங்கோட கோச் நிக்கோலா அப்படின்றவரோட கூட ஒர்க் பண்ணி அவங்களோட ஃபிட்னஸ் லெவலை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஒரு 3 வீக் அசைன்மெண்ட்டில் கோ ஸ்போர்ட்ஸ் மூலியமாக போயிருந்தேன். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது அவங்களோட கதையை கேட்கும்போது நமக்கு மனசே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்தியாவில் நம்மளுக்கு இதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாண்டர்டில் கோச் இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இட்டாலியில் இருக்கிற கோச் கிட்டக்க போய் கற்றுக்கணும். இந்த இட்டாலியில் இருக்கிற கோச் வந்து ட்ரெயின் பண்ணுற ஸ்கூலில் நான் அவங்கள ட்ரெயின் பண்ண போயிருந்தப்போ 3 generations ஆஃப் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட், தாத்தா, பையன், பேரன், 3 பேரும் ஒலிம்பிக் கோல்டு மெடலிஸ்ட் இன் ஃபென்சிங். அவங்கள ஒன்றா பார்க்க அந்த ஸ்கூலில் ஒரு ஒலிம்பிக்ஸ்லையும் மினிமம் 3-4 மெடல் அந்த ஒரு பர்டிகுலர் ஃபென்சிங் ஸ்கூல்லேருந்து மட்டும் வரும். அந்தளவுக்கு அவங்களோட ப்ரொஃபிஷியன்சி. ஸோ அங்கே போய் ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னா இந்த பொண்ணு பல விஷயங்களை அடகு வச்சு விற்று அந்த காசை சேர்த்துட்டு இந்த கோச் கிட்டக்க போய் சேர்ந்து இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஷீ ரெப்ரசன்ஸ் இந்தியா. ஸோ இந்தியர்கள் நிறைய விஷயங்கள் நம்மள்கிட்ட கோச்சிங் அப்படின்றதுல நல்ல கோச்சஸ்ன்றது இருந்தாலும் அந்த எக்ஸ்பர்ட் லெவலில் பல ஸ்போர்ட்ஸில் நம்மள்கிட்ட இல்லை அப்படின்றது ஒரு பெரிய உண்மை. ஸோ இந்த மாதிரி ஒரு சில ஆத்லீட்ஸ், அதாவது ரொம்ப பணக்கார ஆத்லீட் எல்லாம் கிடையாது, ஓகேவா, இருக்கிற எல்லாத்தையும் வித்துட்டு அங்கே போய் ட்ரைனிங் எடுத்து ஷி வான் அ காமன்வெல்த் கோல்டு மெடல். ஸோ இந்த மாதிரி பல ஸ்போர்ட்ஸில் இன்னைக்கு பல பேர் எஃபர்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், அபினவ் பிந்த்ரா வந்து வெளியூரில் போய் தான் அவரோட ஷூட்டிங்கை ப்ராக்டிஸ் பண்ணாரு அப்படின்னும் போது அதுக்கு கூட நம்மளோட நியூஸ் மீடியாலாம் ஓ இந்தியாவில் இல்லாத விஷயமா அப்படின்னா, ஹி ஃபவுண்ட் அ பெட்டர் கோச் தேர், அந்த கோச் கிட்டக்க போய் கற்றுக்கிட்டும் அவர் இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை பல பேர் வந்து அன்றைக்கி மறந்துட்டாங்க. அவர் கோல்டு மெடல் ஜெயித்தவுடனே ஆ இந்தியன் இந்தியன் இந்தியன்ட்டு எல்லாரும் வந்து பெருமை பித்தருதுன்றது டிஃப்ரெண்ட். பட் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். இப்போது இந்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் நம்ம நிறைய ஸ்போர்ட்ஸில் போன ஒலிம்பிக்ஸோட முன்னணியில் இருக்கும். 5000 meters இந்தியன் ஒரு பொண்ணு வந்து டாப் 15 என்டர் ஆகிறாங்க. தட்ஸ் அ பிக் அச்சீவ்மெண்ட். நம்ம அந்த டாப் ரேடார்லேயே இல்லை அப்படின்றத தாண்டி டாப் 15 வராங்க. ரெஸ்லிங்கில் நேத்திக்கு தியா அப்படின்றவங்க வந்து
8-2 அப்படின்ற லீடிங்ல இருக்காங்க. மேட்ச் விளையாடும் போது அவங்களோட கடைசி ரெண்டு விரல் உடஞ்சிருது, ஷோல்டர் டிஸ்லோகேட் ஆயிடுது, இந்த கையை தூக்கவே முடியல அந்த பொண்ணால. இல்ல நான் மேட்ச் விளையாடுவேன், ஐ வில் கிவ் மை பெஸ்ட் அப்படின்னுட்டு அந்த குவார்டர் ஃபைனல்ஸ்ல அவங்களால அதுக்கு மேல பர்ஃபார்ம் பண்ண முடியல. ஆனாலும் அந்த வலியை பொறுத்துக்கிட்டு அவங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு அந்த மேட்சை கம்ப்ளீட் பண்ணும்போது மைண்ட் ப்ளோயிங். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வலியில கத்துது, கோச் வந்து பேண்டேஜ் போடு, நான் வந்து உன்னை கால் ஆஃப் பண்ணிடலாமா ஃபைட்ட அப்படின் போது, இல்ல நான் ஃபைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு ஃபைட் பண்ணு. ஸோ அந்த அளவுக்கு வெறித்தனமா நம்மளோட அத்லீட்ஸ் அந்த மெடலுக்காக போராடுறாங்க. நம்ம ஆளுங்க எங்க இருந்தாங்க, இப்ப எந்த அளவுக்கு ப்ராக்ரஸ் பண்றாங்கன்னு பார்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிவி சிந்து, சாய்னா நேவால், மேரி கோம், இவங்கெல்லாம் வந்து ஒரு ஒரு வாட்டி வந்து வின் பண்ண உடனே நம்மளுக்கு கொஞ்சம் 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 பிரைட்னஸ் வந்து. இந்த வாட்டி ஷூட்டிங்ல மட்டும் பாத்தீங்கன்னா மனு பார்க்கர் அவங்களோட இண்டிவிஜுவல் 10 மீட்டர் பிஸ்டல்ல ஒரு பிரான்ஸ், அடுத்து அவங்களும் சர்ஜோத் சிங்கும் சேர்ந்து ஒரு பிரான்ஸ், அப்புறம் 50 மீட்டர் 3 ஷாட் ஷூட்டிங்ல ஸ்வப்னில் அப்படின்றவர் ஒரு பிரான்ஸ். இப்ப வந்து நீரஜ் சோப்ரா பாத்தீங்கன்னா அவர் குவாலிஃபை ஆயிட்டாரு, அவர் ஃபைனல்ஸ்ல கோல்டு மெடலே கொண்டு வருவாரு அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன். டிஸ்கஸ் த்ரோ நேத்திக்கு பாத்துட்டு இருந்தேன், இந்தியன் கேர்ள் குவாலிஃபைட் வித் வெரி பிக் நம்பர். ஸோ அவங்க மெடல்ல சான்ஸ் இருக்கு. நான் வந்து இந்த வீடியோ பண்ண ஆரம்பிக்கும் போது 7th August பண்றேன்னு நான் ஏன் சொன்னேன் அப்படின்னா, நான் 8th or 9th அன்னைக்கு இதை பப்ளிஷ் பண்ணும்போது இந்தியா இன்னும் ஒரு 2-3 மெடல் வாங்கியிருந்தா கூட ஆச்சரியப்படுற விஷயம் அப்படின்றது கிடையாது. இந்தியா ஒரு வருஷம் ஒரு ஒரு ஒலிம்பிக்ஸ்ல போய் ஒரு மெடல் மேக்ஸிமம் 2 மெடல் அப்படின்றது போக, ஹாஃப் வே த்ரூ நம்ம ஆல்ரெடி 3 மெடல் ஜெயிச்சிட்டோம், இன்னும் ஒரு 3-4 மெடல் ஜெயிப்போம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி. ஸ்போர்ட்ஸோட அவேர்னஸ் நிறைய இருக்கு. அண்ட் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், இப்போ நீரஜ் சோப்ரா பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அந்த எக்ஸ்பர்ட் கோச்சிங் எல்லாம் இந்தியாவில் இல்லைன்னு சொன்னாங்க, இப்போ அதெல்லாம் நிறைய வளர்ந்துட்டு வருது. நீரஜ் சோப்ரா ஜாவலின் த்ரோ, டெய்லி போய் ஜாவலின் மட்டும் ப்ராக்டிஸ் பண்ணணும் இல்லை, அவரோட ஒர்க் அவுட் செஷனை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்குற கிராஸ்ஃபிட் கேம்ஸ் ஒர்க் அவுட் எல்லாம் தோத்துரும் அந்த அளவுக்கு இன்டென்ஸாக வெயிட் ட்ரைனிங் பண்ணுறாரு. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களில் இந்தியா கற்றுக்கிட்டு வளர்ந்துட்டு வருது, அதை சப்போர்ட் பண்ண வேண்டியது நம்ம எல்லாரோட கடமை. இந்த கான்ட்ரவர்சி பற்றி நான் ஒரு ரீல் போட்டிருந்தோடனே பல பேர் பல விதமான கருத்தெல்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. கருத்தை நான் தெளிவாக சொல்கிறேன், இப்போ இதை தான் பண்ணணும் அதை தான் பண்ணணும்னு சொல்கிறதுக்கு நம்ம அத்தாரிட்டி கிடையாது. ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இமான் கலீஃப் அண்ட் இன்னொரு பொண்ணு, இவங்க இவங்களோட பாஸ்போர்ட், நான் பிறந்ததுலேருந்தே பொண்ணாக தான் இருக்கேன், எனக்கு பெண் உறுப்பு தான் இருக்குது அப்படின்னு இவங்க சொல்கிறது வந்து சி ஃபேக்ட், அவங்க மேலே நான் தப்பு அப்படின்றது சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா புரிஞ்சுப்போம். இந்தியா டெல்லியில நடந்த டோர்னமெண்ட்ல இன்டர்நேஷனல் பாக்ஸிங் அசோசியேஷன் வந்து என்ன பண்ணுது, இவங்களுக்கு டெஸ்ட் பண்ணுது. இவங்களோட டெஸ்டோஸ்டிரான் லெவல் ஜாஸ்தியா இருக்கு, இல்ல நேச்சுரலாவே எனக்கு டெஸ்டோஸ்டிரான் ஜாஸ்தி அப்படின்னு அவங்க ஆர்கியூ பண்ணும்போது இவங்களுக்கு ஜெனட்டிக் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று பண்ணுறாங்க. இவங்களுக்குள்ள இருக்கிற குரோமோசோம்ஸ், பெண்ணுக்கான குரோமோசோம் இல்லை ஆணுக்கான குரோமோசோம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இது ஜெனட்டிக் டிசார்டர்னால வரலாம் ஆர் வாட் எவர் மேபி த ரீசன். பெண்ணோட ஜாஸ்தி சக்தி, ஜாஸ்தி ரிகவரி அப்படின்றது ஏன் அப்படின்னு நம்ம இதை இவ்வளோ தெளிவாக பேசுகிறோம் அப்படின்னா, இப்போ ஒரு டென்னிஸ் எடுத்துப்போமே, ஆண்களுக்கு 3 செட்டு ஜெயிச்சா வெற்றி, பெண்களுக்கு 2 செட்டு ஜெயிச்சா வெற்றி. உடனே பெண்கள் கம்மி அப்படின்றோமா? இல்லை, பெண்களோட அந்த ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி என்ன, அவங்களால எவ்வளோ பண்ண முடியும். அதே மாதிரி ஒரு ஃபைட்டுன்னு வரும்போது இது உயிரே சம்மந்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆண்களுக்கு பெண்களோட ஸ்ட்ரைக்கிங் ஃபோர்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும், ஸ்ட்ரென்த்தும் ஜாஸ்தியாக இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இது ஃபேரா அன்ஃபேரா அப்படின்றது ஃபஸ்ட் க்வெஸ்சன். அதை ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போது ஐபிஏ வந்து அவங்கள பேன் பண்ணதை தாண்டி இப்போது இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டி என்ன சொல்லுது, நான் உன்னோட ரூல்லாம் பார்க்க மாட்டேன், அவங்க பர்த்லேருந்து கேர்ளு, அவங்க பாஸ்போர்ட்டில் இருக்குது, ஸோ ஐ அக்செப்டர் ஆஸ் அ கேர்ள், அவங்க ஃபைட் பண்ணலாம் அப்படின்னு. இப்போ என்ன கன்ஃபியூஷன் ஆகிடுதுன்னா, நம்ம பாக்ஸிங் அப்படின்ற ஸ்போர்ட்டை உயிரை கொடுத்து வளர்க்குறது யாரு அப்படின்னா, இந்த ஐபிஏ அண்ட் ஐபிஏ கீழே இருக்கிற எல்லா சின்ன சின்ன ஃபெடரேஷன் அவங்க எல்லாம் சேர்ந்து இதை வளர்த்துட்டு இருக்காங்க. இப்போ அவங்களோட ரூலை இவங்க ஓவர் ரூல் பண்ணிட்டாங்க, ஓகே. இப்போ அடுத்து ஐபிஏ திரும்ப வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நடத்தும்போது அவங்களோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா, இல்லை ஒலிம்பிக்ஸோட ரூல்ஸை ஃபாலோ பண்ணுவாங்களா? இப்போ இந்த ஜெனட்டிக் டெஸ்ட்னு ஒன்று நடந்துச்சு இல்லையா, இதை ஏன் கேன்சல் பண்ணணும் அப்படின்றதுக்கான தெளிவான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. ஸோ இப்போ இது எங்கே விடுது அப்படின்னா, நம்மளால் ஏதாவது ஜெனட்டிக் மியூட்டேஷன் பண்ணி அடுத்தபடி சீட் பண்ண முடியுமா அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸை பல கண்ட்ரீஸோட மனசில் வளர்த்து விட்டுருது, ஓகேவா? எப்படி டோப்பிங் அப்படின்றது கூடாது அப்படின்னா, இப்போ இந்தியன் ட்ரைனிங் கேம்புக்குள்ளே யார்கிட்டக்கையாவது ஏதாவது சின்ன மருந்து இருந்துச்சு அப்படின்னா உடனே அவங்கள பேன் பண்ணிடுவாங்க, டோப்பிங் ஆயிருமோ அப்படின்ட்டு. ஒரு சப்ளிமெண்ட் டப்பா, வே புரோட்டீன் டப்பா வந்து ஸ்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாக்குள்ள போனோம் அப்படின்னா அதுல டோப் ஃப்ரீ சர்டிபிகேட் இல்லைன்னா உள்ள போய் அந்த அத்லீட்டால எடுக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்ட்னா டோப்பிங் நடக்கக்கூடாது அப்படின்னு ஃபாலோ பண்ணும்போது, இது ஒரு விதமான சீட்டிங் தானே அப்படின்றது பல பேரோட மாஸ் கருத்து. ஸோ இதுக்கு ஒலிம்பிக் கமிட்டி கரெக்டாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கான்ட்ரவர்சி அப்படின்றது சால்வ் ஆயிரும்.
ஸோ திஸ் இஸ் மை வியூ. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து உங்களை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக என்னோட எல்லா வீடியோலையும் நான் லிங்க் போட்டுட்ருக்கேன். நீங்கள் புக் பண்ணக்கூடிய லிங்க் அப்படின்றது என்னோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதுலேருந்து நீங்கள் உங்களோட கன்சல்டேஷனை புக் பண்ணிக்கலாம். அன்டில் மை நெக்ஸ்ட் வீடியோ, திஸ் இஸ் யோர் பிக்லி, ஓவர் அண்ட் அவுட்.